நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூர்த்தியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் களம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். விசாக நட்சத்திரம் இந்த 27 நட்சத்திரங்களில் 16வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 16வது நட்சத்திரம் விசாகம். இந்த விசாகம் 1, 2, 3 பாதங்கள் துலாராசியிலும் விசாகம் 4 பாதம் விருச்சிக ராசியிலும் விழுகின்றன. அப்போது இந்த விருச்சிக ராசியினுடைய பலனும் சொல்லணும், துலாராசியினுடைய பலனும் நீங்கள் கேட்கணும். இந்த 2024 எப்படி இருக்க போது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா இல்லை மோசமாக இருக்குமா, வாங்க பார்க்கலாம். துலா ராசி கால புருஷனுக்கு 7வது ராசி. சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள் சுவாதி நட்சத்திரம். விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த 2024 புத்தாண்டு இந்த ராசியில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்குமா மீடியமாக இருக்குமா இல்லை மோசமாக இருக்குமா, வாங்க பார்க்கலாம். முதல்ல பலனை பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகங்களை கையில் எடுக்கணும். சனி பகவானை எடுத்துக்கலாம். துலா ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இவர் பாருங்கள், 5வது இடத்துல மூல திரிகோண வீடு, 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் தன்னுடைய மூல திரிகோணம் ஆட்சி வீட்டில் உட்காண்டிருக்கார். 5வது வீட்டு அதிபதி 5ல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லா நன்மைகள் முடியும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. மற்றபடி இஷ்ட தெய்வமும் கூட, ஏன்னா 5வது இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், வலுவாக இருக்குன்னு சொன்னால் இஷ்ட தெய்வத்தை வணங்கும் போதும் நல்லது செய்யும். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த சனி பகவான் 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்று 5வது இடத்தில் இருப்பதால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. நல்ல ஒரு பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, கோயிலுக்கு நன்கொடைகள் கொடுப்பீங்க, கோயில் கூட உங்கள் பெரிய அமௌண்ட்டு கொடுத்து கோயில் கட்டலாம். பிள்ளைகளை வெளிநாடு உயர்கல்வி அனுப்பக்கூடிய அமைப்பு இருக்குது. உயர்கல்விக்கு இப்போ பிள்ளைகளை அனுப்புவீங்க, வெளிநாடு கூட அனுப்புவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பூர்வீக சொத்து இதுவரைக்கும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கலை, இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு நிலை, உங்களுக்கு சந்தோஷமாக உங்கள் பங்கு கிடைக்கும். இதுதான் இப்போது இங்கே இருக்கிற ஒரு நிலை. பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் வீடு வாங்கலாம், மனம் வாங்கலாம், பூர்வீகத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள், அங்கே வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், மனம் வாங்கலாம், தோட்டம் வாங்கலாம், இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. சார் உங்களை பொறுத்தவரையிலையும் 5வது இடம்ங்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த குறையும் இல்லை. சனி பகவான் யோகாதிபதி, அவர் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார், துலா ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்வை பலம்னு ஒன்று இருக்குது சனி பகவானுக்கு. அப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை, 3வது பார்வையாக உங்களுக்கு 7வது இடத்தை பார்க்க போகிறார், 7வது இடத்தை பார்க்க போகிறார் 3வது பார்வையாக. ஆனால் மே 1ஆம் தேதி குரு ரிஷபத்துக்கு போயிடுறார். அப்போ ஏப்ரல் மாதம் முழுவதுக்கும் இங்கே 4 மாதங்க தான் இருப்பார். அப்போ சனி பார்வை ஒன்றும் பண்ணாது,
கெடுதலை பண்ணாது. ஆனால் குரு வந்து ரிஷபத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் சனி பார்வை உங்களுக்கு அந்த 8 மாத காலமும் அது வந்து ராசிக்கு 7ஆம் இடமாக போயிடுது. அப்போ என்னன்னா நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், புரிஞ்சிக்க மாட்டாங்க. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை. எல்லோரும் உங்களை பார்த்த உடனே ஒரு உம்முன்னு இருப்பாங்க, நீங்களும் கோவப்பட்டு எதாவது பேசுகிறீங்கன்னா சண்டை ஆகிடும். அது எப்போன்னா 1ஆம் தேதிக்கு பிறகு 8 மாத காலம் உஷாராக இருக்க வேண்டும் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா குரு பொறுத்தவரையும் ரிஷபத்துக்கு போயிடுறாரு 1ஆம் தேதி, அப்போது அங்கே மேஷம் வந்து காலியாக இருக்கிறதால அங்கே சனி பார்வை இருக்கிறதால உங்களுக்கு குரு இருக்கிற வரைக்கும் சனி பார்வை ஒரு கெடுதலும் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் கெடுதலை பண்ணக்கூடிய ஒரு நிலை 7ஆம் இடம் அப்படின்னும் பொழுது சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை கூட வரும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, பொண்ணு பார்த்துருப்பீங்க, பையன் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பேசி முடிவு எடுத்துருப்பீங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா பின்வாங்கிடுவாங்க. அப்படி ஒரு நிலை கூட ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்களுக்கு சனி பார்வை, சனி பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். விருச்சிகத்தை பார்க்குறாருன்னா உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபத்தில் இருக்கிற குரு விருச்சிகத்தை பார்ப்பார். அது வரைக்கும் அந்த 4 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறார். துலாத்துக்கு 2ஆம் இடம் விருச்சிகம், முதல் 4 மாதம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அப்போது இந்த 7ஆம் இடம் என்பது ஆஃப்டர், அதாவது குரு பேச்சுக்கு பிறகு 8 மாத காலம். இது விருச்சிகம் 2ஆம் இடம் என்பது குரு பேச்சுக்கு முன்னர், இந்த மேஷத்தில் குரு இருக்கும்பொழுது இங்கே பார்க்க முடியாது. அப்போ இந்த 4 மாத காலமும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு கூட போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். எச்சரிக்கையாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போது 7ஆம் பார்வையாக அப்படின்னாக்கா உங்களுக்கு முதல் 4 மாதம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7ஆம் பார்வையாக துலாத்துக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார், சிம்மத்தை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷபத்துக்கு போயிட்டாருன்னா அங்கே பார்வை கிடையாது சிம்மத்துக்கு. அப்போ சிம்மத்தை, சிம்மங்கிறது சூரியன், சூரியனுடைய வீட்டை சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாலே 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறாக, 11ங்கிறது அந்த 8 மாத காலமும் ஏதாவது ஒரு நினைக்கிற காரியம் கைகூடாது, மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும், 2வது திருமணத்திற்காக பேசி வச்சுருப்பீங்க அது கூட தடங்கள் ஆகிடும். அதாவது முதல் திருமணம் டிஸ்பியூட் ஆகி 2வது திருமணத்திற்காக பார்த்துருப்பீங்க, பேசி முடிவு கூட எடுத்திருப்பீங்க, கடைசியில் அவங்க பின்வாங்கிடுவாங்க. ஏன்னா 11ஆம் இடம் இல்லையா, குரு பார்க்கலை. ரிஷபத்துக்கு வந்துட்டாருன்னா 8 மாத காலம் குரு பார்க்க முடியாது, மேஷத்தில் இருக்கும்போது பார்ப்பாரு அந்த 4 மாத காலம், அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் 8 மாத காலம் பிரச்சனை அதிகபட்சமாக. அப்போது தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகாது, மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது, எண்ணிய செயல் ஈடேறாகாது, 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் கலந்து போம் அப்படின்னு காலத்தை தள்ளும். இது சனி பகவானுடைய நிலை. அடுத்தது வாட் அபவுட் ராகு கேது. ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அதாவது 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அப்படி ஒரு அமைப்புங்க, கிஃப்டட் பர்சன்னு சொல்லணும், ஒரு சூப்பரான காலகட்டம். இது 30% தான் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். இது வந்து கோச்சாரம் என்பது 30% இருந்தாலும் இந்த ராகு வந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல அளப்பரிய ஒரு பலனை தருவார் உங்களுக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும்.
பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதுறீங்க. ஆறாம் இடம் ஜெயத்திற்கான இடம், ஜெயிப்பது ஒன்றே லட்சியம் அப்படின்ற மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அருமையாக ஸ்கோர் பண்ணலாம், நல்ல பெரிய லெவலுக்கு வரலாம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க, துவம்சம் பண்ணிடலாங்க, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகங்க, அந்த துளாராசிக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அற்புதமான ஒரு யோகம், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இல்லாம், சொந்த தொழில் பண்ணுறதுக்காக இருக்கலாம், எதற்கு சென்றாலும் உங்களுடைய அபிலாஷை இனிதே நிறைவேறி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொன்னால் மிகையாக ரொம்ப திருப்தியாக இருக்கும். அடுத்தது இந்த ராகு பொறுத்தவரையிலையும் ஆறில் ராகு 100% வெற்றி வாய்ப்பை தரப்போகிறார். ராகு சரியா கேது பார்த்தீங்கன்னு சொன்னால், கேது வந்து 12 இருக்கார். 12 கேது இருந்தால் என்னென்னா தூக்கம் வராது. ஆனாலும் குரு பார்வை இருக்குது உங்களுக்கு, வராதுன்னு சொல்லுவோம், இருந்தாலும் குரு பார்வை 8 மாத காலம் குரு பார்வை இருக்குது. ரிஷபத்துக்கு வந்துட்டாருன்னா பார்ப்பார் இல்லை, அங்கேருந்து 5ஆம் பார்வையா. அப்போது முதல் 4 மாதம்தான் தூக்கம் வராது, அதுக்கப்புறம் நல்லா தூங்குவீங்க, நல்ல ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, தர்ம காரியங்களில் மனது ஈடுபடும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலத்தை தரும். உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவார். இது கேது பகவான் 12 இருந்தால் பெருசாக ஒன்றும், அது குரு பார்வையில் இருக்கிறதால இவரால் ஒரு பெரிய நன்மைகள் அப்படின்னு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு கெடுக்க மாட்டார், அப்போ அதனால் வந்து ஒரு ஆன்மீகம் இப்படி இந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கிறதால ஒரு 50% விழுக்காடு தருவார். இப்போது குரு பகவானை எடுத்துக்கலாம். இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சிறப்பு, 4 மாத காலம் தான் இருப்பார், 120 நாள், அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 8ஆம் இடம் ஸ்தானபலமாக குருவுக்கு இல்லை, ஸ்தானபலமே இல்லை, அப்புறம் என்ன அவர் செய்ய போகிறார்? சரி, இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் இடம் அயன சைன போகும், நல்லா தூங்குறது சாப்பிட்றது வேளா வேலைக்கு எந்த குறையும் இல்லை. அயன சைன போகும் திருப்திகரமாக இருக்குது. வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். செலவினங்கள் ஆன்மீக செலவு தான் அதிகம் பண்ணுவீங்க. குரு பார்க்குறது கேது இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அது வந்து சுப செலவில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, அடுத்தது 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இது அற்புதத்திலும் அற்புதம். இந்த 8 மாத காலம் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த 8 மாத காலம் அந்த துளாராசிக்கு பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு 75 விழுக்காடு குரு பகவான் செய்வார். ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு ஒரு 75 விழுக்காடு அவர் கண்டிப்பாக செய்வார். ஏங்க, குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தா அதை விட வேறு என்னங்க சிறப்பு? குடும்பம் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு சாதுரியமுடைய அந்த துளாராசி அன்பர்கள், இப்போ உதாரணமாக வழக்கறிஞராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், சொற்பொழிவாளராக இருக்கலாம், ஜோதிடராக இருக்கலாம், இந்த 8 மாத காலமும் உங்களுடைய பேச்சு எடுபடும், உங்கள் சொல்லு எடுபடும். இப்போ ஆசிரியர்னால் நல்ல ஆசிரியர் ஒருத்தர் வாங்கலாம், வழக்கறிஞர் அப்படின்னா கோர்ட்டில் நல்ல வாதாடி நல்ல பேர், ஒரு ஏதோ இப்போ 10/11 ஒரு வழக்கறிஞர் நீங்கள் பார்த்தா 1, 2 பொசிஷனுக்கு வந்துடுவார். அங்கே பரபரப்பாக பேசப்படுவார். அப்படி ஒரு இனிமையான ஒரு உயர்வான காலம் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நல்லது நடக்கும். ஜோசியருக்கும் அப்படித்தான், மீடியாவில் போய் பேசுவார், அவருக்கு அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்குது அப்படின்னு அவரை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்படி
உங்களுக்கு வாக்கு சாதுரியம் உடையவர்களுக்கு சொற்பொழிவாளர் இருக்காங்க, நல்ல ஸ்பீச், அருமையான ஸ்பீச்சையா, மேடை பேச்சு நல்லா பேசுகிறார் அப்படின்னு பாராட்டுதல் சொல்லி பல வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். திருமணம் மட்டும் சுப நிகழ்ச்சியில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்போது கூட அந்த நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நாலாம் இடத்தை மகரம், நாலாம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ நாலாம் இடத்தை, நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், தாய் தாய்வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்கனவே நாலு அஞ்சு கூடையவன் அஞ்சியில் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போது வந்து நாலாம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்போது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு நல்ல பொழப்பு அருமையாக போகும். இந்த ஆண்டு முழுவதும், அதான் முதல் எட்டு மாதம், அதாவது முதல் நாலு மாதத்துக்கு அப்புறம் கடைசி எட்டு மாதம் பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இருக்கார் இல்லையா, அதனால் இந்த எட்டு மாத காலமும் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். சவாரி கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வீடு வாங்கணும், மனை வாங்கணும், கார் வாங்கணும், அதாவது டூ வீலரை பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை ஃபோர் வீலரே வாங்கலாம். அப்படி ஒரு யோகம், ஒரு அமைப்பு இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. ஏதோ ஒரு ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஸோ குரு பார்வை, குரு எட்டில் இருந்தாலும் பார்வை கோடி பலமாக இருக்கிறதால இந்த துளாராசி அன்பர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு ஆண்டு இந்த 2024. இந்த ராகுவும் குருவும் கைகோர்த்து கொண்டு, அதை கைகோர்த்துனா தனியாக தான் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் இந்த குருவை மூலாம் பார்வையாக ராகு பார்ப்பார். 3-11 பார்வை ராகு. அப்போது பிரமாதமாக குரு பகவானும் ஓஹோன்னு செய்வார், ராகு பகவான் ஓஹோன்னு. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்புங்க இந்த துளாராசி அன்பர்கள். இந்த 2024 சூப்பரான பலன்களை பெறப்போகிறீர்கள். 70 விழுக்காடு கிரகங்கள் நன்மையான பலன்களையே வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், குரு வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், மற்றபடி எந்த குறையும் கிடையாது, சிறப்பாக அமையப்போகிறது. விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன, விசாகன் 4ஆம் பாதம், அனுஷம் 1 முதல், அதாவது அனுஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள், மொத்தம் 9 பாதம் உள்ளடக்கியது. எல்லா ராசியும் 9 பாதம் தான். ஸோ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இந்த விசாகன் 4ஆம் பாதம் அனுசு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்க போகிறது, நல்லா இருக்குமா, ஓஹோன்னு இருக்குமா, இல்லை மீடியமாக இருக்குமா பாருங்கள். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அவசரம், உங்கள் அவசரத்தை காட்டுவீங்க, நிதானமே இருக்காது, ரொம்ப ஸ்பீடு. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க கையில் ஒப்படைச்சிங்கன்னா உடனே அடுத்த செகண்டே முடிச்சுடுவாங்க. அப்படி ஒரு விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் கோபக்காரா இருந்தாலும் அவங்க செயல் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பீடாக செய்வாங்க. அது அந்த செயல் சக்ஸஸ் ஆகும் ஆகாதுங்கிறது செகண்டரி, பட் ஆனால் எடுத்து அப்படின்ற மாதிரி எடுத்த முடிச்சேன்னு ஸ்பீடாக செய்வாங்க. சரி, இந்த 2024 எப்படி இருக்கும்போது ஆண்டு கிரகங்கள், இல்லை ஆண்டு கிரகங்களை நம்ம கையில் எடுக்கிறோம். சனி பகவானை எடுத்தோம்னாக்கா, சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஓராண்டு முழுவதும் அங்கே தான் இருப்பார்.
அப்போ நாலாம் இடம் விருச்சிக ராசிக்கு என்ன அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி. இப்போ அர்த்தாஷ்டம சனின்னாக்கா அப்போ சனி பகவான் ஒரு தீய பலன்களை வாரி வழங்கப் போகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். நமக்கே டைம் சரியில்லைப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்படின்னு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போனோம், அனுசரித்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பிரச்சனைக்காக நீங்கள் என்ன பண்ணணும், சங்கடம் தீரும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொழி தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை கண்டிப்பாக நடந்தே தீரும். அது மாறுபட்ட அதுக்கு வேறு கருத்தே கிடையாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. சரி, சனி பார்வை என்ன செய்யும்? ஸ்தான பலத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். நாலாம் இடம் இருந்தால் என்னென்ன பண்ணும், இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுமே. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி மட்டும் இல்லை. இப்போ நாலாம் இடங்கிறது தாயினுடைய இடமாகவும் இருக்குது, மாத்திருஸ்தானம். அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு, தாய் வழி சொந்தங்கள்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக மாறிடுவாங்க. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு வர்ற மாதிரி வரும், திடீர்னு பார்த்தா செலவு வைக்கும், வழியில் பழுதாகி நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு வைக்கும். ஆனால் செலவு செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சுப செலவாக தான் மாறும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்குகிற அன்பர்கள் பார்த்து வாங்கணும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும். ஆனாலும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். சரியாக வில்லங்க இருக்கா ஈசி போட்டு பார்க்கணும், சரியான ஒரு டாக்குமெண்ட்டு நீட்டாக இருக்கா, சரியாக இருக்கா, எந்த குறையும் இல்லையா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும். இல்லைன்னா பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க. ஸோ நாலாம் இடம் சுகஸ்தானம். அப்போ வந்து நீங்கள் வேலை இருக்குதோ இல்லையோ, இல்லை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் டென்ஷனாக இருப்பீங்க. 24 மணி நேரம் உழைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் உங்களுடைய நிலை அப்படின்னு சொல்லணும். சரி, பார்வை, சனி பார்வை எப்படி இருக்க போகுது? சனி பாருங்கள், இந்த சனி பகவான் உங்களுக்கு 10 பார்வையாக ராசியை பார்ப்பார். 10 பார்வையாக ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல் 4 மாதம் குரு பார்வை இல்லை. ஏன்னா மேஷத்தில் இருக்கார் முதல் 4 மாதம். அப்போ முதல் 4 மாதம் உங்களுக்கு விருச்சிக ராசியை சனி பகவான் 10 பார்வையாக பார்ப்பதால் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலையை எடுக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை, சில அசிங்கமாக அவமானங்களோ கூட பட வேண்டிய சூழ்நிலை வரும். ராசி குரு பார்த்தா கோடி நன்மன்றோம், சனி பார்த்தா பிரச்சனை பிரச்சனை, டென்ஷன் டென்ஷன், இழப்பு, செலவு, அசுப செலவு, டாக்டருக்கு போய் பார்த்தா செலவு, டாக்டர் செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் குடும்பத்தார் கூட வரலாம் யாருக்காவது. சரி, இப்போது உங்களுக்கு 3 பார்வையாக 6 வீட்டை பார்ப்பார். இப்போது குரு ஒரு 4 மாதம் இருக்கிறார், 4 மாதம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சனி பார்வை கிடைக்காது. அப்புறம் அவர் ரிஷபத்துக்கு போயிடறார் பாருங்கள், மே மாதத்துக்கு பிறகு. இந்த 8 மாத காலமும் அந்த வீடு காலியாக தான் இருக்குது, சனி பார்க்குறாரு அமக்கலமாக. அப்போ என்ன அப்படின்னாக்கா எதிரிகளால் தொல்லை ஏற்படும், கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். அதாவது ருணரோக சத்ருஸ்தானம், உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பார்த்தார்னா அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணுவார், பிரச்சனையை கொண்டு வருவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 7 பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் அந்த 8 மாத காலமும் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம், உடம்பு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செலவு உங்களுக்கு மட்டும் இல்லை குடும்பத்தில் மற்றவங்களுக்கும் ஏற்படலாம்.
அது மட்டும் இல்லை, கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும், கடனை கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணி வைக்கணும். சரி, அடுத்தது உங்களுக்கு இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பா. சிம்மம் என்பது பத்தாம் இடம். முதல் நாலு மாதந்தாங்க இந்த குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்தை. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழிலில், உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு காலகட்டம். ஏன் அதுக்கப்புறம் சிறப்பு இல்லையா அப்படின்னாக்கா, குரு பயிற்சி ஆகி போயிடுறாரு. அப்போது என்ன அப்படின்னாக்கா, மே மாதம் ஒன்றாந்தேதி போயிடுறாருன்னா அப்போ பார்க்க முடியாது. அப்போ சனி பார்த்துருக்காரு. சனி அது வரைக்கும் குரு பார்க்குற வரைக்கும் சனி பார்த்தா ஒன்றும் கெடுதல் இல்லை. அப்போது குரு பார்க்க முடியாத பட்சத்தில் சனி மட்டுமே பார்க்குறாருன்னா, அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா, ஐயோ, தேவையில்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் உங்களை தூக்கி போடுவாங்க, டென்ஷன், ரிமோட்டில் போடுவாங்க, லீவ் போடலாமா, வேலை பார்க்கலாமா, குடும்பத்தை விட்டு பிரியணுமே அப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகள், யோசனைகள், மண்டை குடைச்சல் வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலர் வந்து வேலை இழப்பு இருக்கலாம், இல்லை வேலை மாற்றம் இருக்கலாம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அது டிரான்ஸ்ஃபர் நல்ல டிரான்ஸ்ஃபராக கூட மாறலாம், சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் நேரம் நல்லா இருக்குது, தசா புத்தி நல்லா இருக்குது, ஜனகால தசா புத்தி இப்போது நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. சரியில்லைன்னா தூக்கி எங்கேயா லாங்கில் போடுவாங்க, பிரச்சனை, லீவ் போட்டு வரணும், லாஸ் ஆஃப் பே ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு தொழில், அதாவது உத்தியோகத்தில் வந்து வேலை பார்க்குறவங்க, சக ஊழியர், நிர்வாகம், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் மோதல், கருத்து பேதம் ஏற்படும், சண்டை சச்சரவுன்னு அதிகாரியே புரிஞ்சிக்க மாட்டார், பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிறோன்னு உங்களை புரிஞ்சிக்க மாட்டான். இதனால் வரைக்கும் நண்பனாக இருப்பான், அவன் இப்போ டென்ஷன் ஆகிடுவான். ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்த்தா உங்களுக்கு அங்கே விரோத மனப்பான்மை ஏற்படும். அது மட்டும் இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மொத்தமாக மற்ற நாள்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் போச்சு. இப்போ பாருங்கள், 8 hours டியூட்டிக்கு 10 hours வேலை பார்க்குறான், அப்போ கூட அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்றாங்க. இருந்து முடிச்சுட்டு போ, ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு போன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ யார் ஒருவனுக்கு பத்தாம் வீட்டையும் சனி பார்த்ததுன்னா சும்மா மேலாம் மணிக்கே வந்துட முடியாது. 8 hours டியூட்டி முடிச்சுட்டு ஓடி அந்த மாதிரிலாம் முடியாது. இப்போ 10 hours இன்னும் 12 hours கூட வேலை பார்க்கணும், வீட்டுக்கு எத்தாந்து கூட வேலை போய் எடுத்து முடித்து நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி ஒரு நிலை ஏற்படும். அதாவது வியர்வை சிந்த வேண்டும். இது சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள் மட்டும் இல்லை, சொந்த தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பார்த்தீங்கனாக்கா வழக்கமாக 10 மணிக்கு கடை திறப்பான், இன்றைக்கி பார்த்தா 7 மணிக்கே கடை திறக்கணும், ஐயோ லோடு வருதுப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்வார். அப்புறம் சீக்கிரம் கடை திறந்து ராத்திரியும் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மூடுற கடை இன்றைக்கி நைட்டு 10 வரைக்கும் திறந்து வைக்க வேண்டியதாக இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சரி, வியாபாரமாவது ஆகுதா அப்படின்னா அதுவும் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ இப்படி பொழப்பு, அதாவது ரொம்பவும் டென்ஷன் இருக்குது, அலைச்சல் இருக்குது, ஆனால் பண வரவு இருக்கான்னா அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்கலை, தனஸ்தானாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு, 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இது வந்து குருக்கு பற்றி சொல்லும்போது சொல்லுவோம். இப்போ சனியினுடைய பலனை தானே நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ தொழில் பண்ணுறவங்க, உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், மேலே மணிக்கையாக வேலை பார்க்க, புதுசாக தொழில் துவங்கக்கூடாது, தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்ஃபர் இது மாதிரி காலத்தில் டிரான்ஸ்ஃபர் கேட்கக்கூடாது, அங்கே இருக்கிற இடத்துல அப்படியே வச்சு ஓட்டுங்க. இங்கே ஒரு பிரச்சனைன்னு வேறு இடத்துக்கு போனால் அங்கே நல்லா இருக்குன்னா அங்கே வேறு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் டிரான்ஸ்ஃபரும் வேண்டாம், ஜாக்கிரதையாக இருங்க. தொழில், சொந்த தொழில் பண்ணாலும் எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய காலம் இந்த 2024 விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறது, அர்த்தாஷ்டம சனி பிரச்சனையை தருது. இந்த ராகு கேதுக்கள் நல்லது செய்தால் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது கேது 11ல் இருக்காருங்க, சூப்பர், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இது நாள் வரைக்கும் கேது கொடுப்பாருன்னு யாரும் சொல்லலைங்க, நீங்கள் தாங்க சொல்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு 11ஆம் இடத்து கேது அற்புதமான பலனை தருவார். ரொம்ப நல்ல, தொட்டதெல்லாம் தொடங்கும், லாபம் கிடைக்கும், மூத்த சகோதரத்தால் ஆதரவு இருக்கும், வெற்றி
கிடைக்கும் எந்த ஒரு நிமிஷத்துலேயும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணுன்னா, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு வேலி போடணும், இல்லை வந்து ஒரு இது போடணும், சுவர் எழுப்பணும்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக ஒரு 50,000 1,00,000 முடிக்கலான்னு பார்த்தா ஒரு 5,00,000 கொண்டாந்து விட்டுரும். செலவு ரெட்டிப்பாயிடும். பூர்வீகத்தில் போய் மானாவாரியாக செலவு பண்ணுவீங்க இப்படி. ஸோ இப்படி ஏதாவது ஒரு விலையை ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார் இந்த ராக பகவான். அது மட்டும் இல்லை, சொத்து பத்திலையும் பிரச்சனை வரும். திடீர்னு நல்லா இருந்த இடம் பார்த்திங்கன்னா, திடீர்னு பக்கத்து கைனிகாரம் பக்கத்து பங்காளி பார்த்திங்கன்னா, இது என்ன சொத்து, எனக்கு இடம் இது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குதுன்னு தேவையில்லாத பிரச்சனையும் பண்ணுவான். சொத்து பிரச்சனை இருக்கும், பங்காளிக்கு பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், ஒரு டென்ஷன் ஓவராக இருக்கும். இந்த அஞ்சாம் இடம் அப்படின்னாலே பிள்ளைகளுக்கும் தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராகு கேது பொறுத்தவரை இதுதான் பலன். கேது நன்மையை தருவார், ராகு கெடுதலை தான் பண்ணுவார். சரி, வாட்டை போட்டு குரு குரு பாருங்கள், 7ஆம் இடத்துக்கு போகிறார். சூப்பருங்க, 7ஆம் இடத்துக்கு குரு போயிட்டால் அந்த விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் இதனால் வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ கல்யாண யோகம் வந்தாச்சு. வீட்டில் கெட்டி மேலம் கொட்டப்போதும், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. திருமணம் மட்டும் சுப நிகழ்ச்சி இல்லை, இன்னொன்று நிறைய சுப நிகழ்ச்சிகள் இருக்குது, எல்லாம் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இதனால் வரைக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாமல் இருந்திருக்கும், கூட்டுத்தொழில் சரியாக போகாமல் இருக்கும், கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 7ஆம் இடம் குரு இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். அதான் ரொம்ப முக்கியம். ஒத்தருக்கு ஒத்தர் ஒரு அன்னுண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ அந்த குரு வந்து ஏப்ரல் வரைக்கும் மேஷத்திலிருந்து மே 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வரார். 8 மாத காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது. குருவுக்கு ஸ்தான பலம் 2, 5, 7, 9, 11 குரு கோச்சார ரீதியாக வந்தால் அற்புதமான பலன்களை வழங்குவார். இதுவரைக்கும் எளிமையாக இருந்திருப்பான், விரோதமாக இருப்பான், அவனே இன்றைக்கி உங்களை தேடி வந்து சார் அப்படின்பான். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு, விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸ்தான பலம் சூப்பர். அப்போ சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து விரிவடையக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 7ல குரு, கணவன் மனைவியால் ஒரு ஒத்துருக்கு ஒத்துரு அன்னொன்னையும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். சரி, குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்வை கோடி நன்மை முதல்ல 5ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குறார். 11ல கேது இருக்கார். குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம். இப்போ 11ஆம் வீட்டை குரு பார்த்ததுன்னு சொன்னால், நீங்கள் 10 சனி பார்த்தா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், டைம் இல்லாமல் வேலை பார்க்க போகிறீங்க. அப்போது இன்புட்டு அதிகமாக இருந்தால் அவுட்புட்டு இருக்கத்தானே இருக்கும். அப்போ நல்ல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அபரிதமான ஒரு லாபம், நல்ல லாபம். குபேர அந்தஸ்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் பார்க்காத காசு பணத்தை இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 2024 இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்பட போகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆக போகிறது. அப்போ காசு பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? வீடு வாசல் மனை பிள்ளைகளுக்கு கல்வி சுப செலவுகள் இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? அடுத்தது உங்களுக்கு ராசியை குரு பார்க்க போகிறார். இது எல்லாத்தை விட ஒரு சூப்பருங்க. தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பேன், தெளிவாகிடுவீங்க. இதனால் வரைக்கும் ஏதோ கன்ஃபியூஷனில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ராசியை குரு பார்க்குறார், அப்போது ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ரொம்ப கௌரவமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 3ஆம் இடம் இளைய சகோதர பாவம். அப்போ இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும், இப்போ அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. சூப்பர். தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம்.
வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்கு சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதுக்கு வேணாலும் போகலாம், நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது, எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆக இந்த விருச்சிக ராசிக்கு ஆர்டர் பண்ணணும். வேலை வந்து மேலாமணிக்கே இருக்காது, ஆர்டர் பண்ணணும், ஆனால் லாபம் நிறைய கிடைக்கும், அப்போ ஆர்டர் பண்ணலாமே, தப்பு கிடையாது. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு யோகமான காலங்கள். அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த 2024 என்னென்ன பலனை தரணும், எல்லாமே லாபமாக நடக்க போகுது. அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்னதான் அர்த்தாசிரம சனி ஒரு பக்கம் கெடுதலை பண்ணாலும் குரு நல்லது செய்கிறாரே, கோடீஸ்வர யோகம் குபேர அந்தஸ்து தருவார். அப்போ விருச்சிக ராசி என்பர்கள் பணமழை பொழியும், சம்பாத்தியம் இருக்கும். அப்போ அதை வச்சு வீட்டில் சுப செலவு பண்ணுவீங்க, வீடு வாங்க, மனை வாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம், இப்படி சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் போடுங்க. ராகு அஞ்சில் இருக்கிறதால துர்கையை வழிபாடு பண்ணுங்கள், குறைவொன்றும் இல்லை. இந்த 2024 விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விருத்தியான ஆண்டு. விருத்தின்னா வந்து மல்டிப்ளை ஆகும், நீங்கள் 100 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல 100 ரூபா கட்டே கிடைக்கும். பல நிலைகளில் உங்களுக்கு விருத்தியை பெறப்போகிறீர்கள், வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடையப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலா ராசி அன்பர்கள் உங்களுடைய எபிசோட கேட்டீங்க, சந்தோஷமாக இருந்ததா? இந்த விருச்சிக ராசி அது வந்து விசாகம் 4 பாதம் வரும். ஸோ உங்களுக்கு விசாகம் 1, 2, 3 துலா ராசிக்கு 70 விழுக்காடு பலனும், விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசியில் அமையும் அது வந்து 80 விழுக்காடு பலன்களை பெறப்போகிறீர்கள். நீங்கள் எல்லாத்தையும் கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 ஒரு புத்தாண்டு, ஒரு புதிய நல்லது நடக்கப் போகிறது, புத்துணர்ச்சி கிடைக்கப் போகிறது, மறுமலர்ச்சி கிடைக்கப் போகிறது, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த 2024 என்று சொன்னால் மிகையாகாது.